ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனுபவம். நானும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? இன்றைக்கி ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து என் பையனை வந்து லைப்ரரி கூட்டிகிட்டு வந்தேன். கீழே அப்பார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. அங்கே போயிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. சரி, நான் அது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்தேங்க. கரும்பு ஜூஸ் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே செஞ்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது கூட லெமனெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. சரி, அது குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம். Keep it softly spoken with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, 'cause my love deserves to be free. I never wanna look at a house in the garden. I never wanna lock you down. I know you're not mine, it's just my turn, but we can still have fun for now. வாங்க, கரும்பு ஜூஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். இதுதான் வந்து கரும்பு ஜூஸுங்க. வித்தவுட் ஐஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. வித் ஐஸ்னால் வந்து நிறைய ஐஸ் போட்டு கரும்பு ஜூஸ் கம்மியாக கொடுப்பாங்க. ஆனால் ரேட்டும் கம்மி, டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. வெறும் ஐஸ் க்யூப்ஸ் மட்டும்தானே. அதனால் நான் அதனால் வித்தவுட் ஐஸ் தான் வாங்கியிருக்கிறேன். குடிச்சிடலாம். செம்ம ஸ்வீட்டாக இருக்குதுங்க. ரொம்பவுமே தகட்டுற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம ஊரில் லெமன் வச்சு கொடுப்பாங்களா இல்லை ஆரஞ்சு வச்சு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து லெமனும் ஆரஞ்சு வச்சு கொடுக்குறாங்க, கேட்குறாங்க. உங்களுக்கு இது ஆரஞ்சு வைக்கலாமா லெமன் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வச்சு சாப்பிட்டா நல்லா தாங்க இருக்குது, நல்லா ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்குது. லெமனும் ஆரஞ்சு வச்சா ரொம்ப தகட்டுது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. சரி வாங்க, நான் உங்களுக்கு இந்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் டைம்னால் வந்து இந்த மாதிரி தான், இங்கே தான் இந்த மாதிரி செட்டில் தான் வந்து உட்காந்துருக்கணும். ஷேர், இதுதான் வந்து கடையேங்க. அதோட ஓனர் அந்த பாட்டியம்மா, ஒரு தாத்தா, அப்புறம் அவங்க பொண்ணாக பேத்தியான்னு தெரியல, அவங்க உட்காந்துருக்குறாங்க. இங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பராக கரும்பு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அது தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் சூப்பராக இருக்கும். இங்கே சேர்ஸ் போட்டிருக்குறாங்க பாருங்கள், இந்த மாதிரி டேபிள் சேர்ஸ் போட்டிருப்பாங்க. ஈவினிங் டைமில் இந்த சைடு தான் இருக்கும். இப்போ இங்கே தான் சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், கிளைமேட்டுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். கரும்பு ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போக போகிறேன். நான் நம்ம ஊரில் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. நீங்கள் வந்து வின்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரான்ச்சஸில் இருக்குதுங்க. குட்டி குட்டி கடையாக தான் இருக்கும், எல்லா திங்ஸுமே வச்சுருப்பாங்க. நான் சொன்ன ஷாப் வந்து இது தான். இங்கே தான் வந்து திங்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம உள்ளே போய் வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு திங்ஸ் வேணுங்கிறத வந்து நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ரஷ் இல்லை. ஹாய், ஹாப்பி நியூ இயர். இங்கே கடை என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் முன்னாடி வச்சுருப்பாங்க. இங்கே ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம மார்க்கெட் போயிட்டோன்னா இதை விட சீப்பாக கிடைக்குங்க. பார்சல் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்குது பாருங்கள். பாவக்காய், அப்புறம் இந்த பீன்ஸு, இதோ தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் செரி டொமேட்டோஸு, பம்கின்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். கேரட், பீன்ஸு, புதினா எல்லாமே இருக்கும். கத்தாழை அடியங்கப்பா எப்படி போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். நம்ம ஊர்லலாம் ஃப்ரீயாக கிடைக்கும். இது வந்து 22 ரூபா. இங்கே நம்ம ஊர் காசுக்கு வந்து 60-65 ரூபா வருங்க ஒரு பீஸு. கீழே வந்து முட்டைக்கோஸ், அப்புறம் அந்த பர்பிள் கேபேஜு, சுரக்காய் எல்லாமே இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை தனித்தனியாகவே இருக்கும். எக்கு, ப்ராய்லர் எக்கு, அப்புறம் வாத்தி எக்கு கூட இருக்குது, கிடைக்குங்க இங்கே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்கன்னு. அழகாக இருக்குல்ல? ஆனால் இதுக்கெல்லாமே தனியாக பில் போடுவாங்க. இது பாருங்கள் அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேஸ்கெட்லேயும் இருக்குது, அழகாக இருக்குல்ல? இந்த குக்கீஸ் ஏரியாவில் வந்து இந்த காசியை வந்து சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஊர் மேரிகோல்ட் பிஸ்கட் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒன்று எடுத்துக்கலாம். அதே ஃப்ளேவரில் வந்து சாக்லேட் குக்கீஸ் மாதிரி, சாக்கோ குக்கீஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து லைபாய் எடுத்துக்கலாம், ரெண்டு லைபாய் எடுத்துக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தால் ஃபுல்லாக மீட் செக்ஷன் தாங்க. இல்லை ஃப்ரோசன் மீட்டு, ஃபிஷ்ஷிலேருந்து ப்ரானு, சிக்கனு, போன்லெஸ்ஸு, போர்க்கு எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே ராவாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள், நம்ம கீமா பால்ஸ் மாதிரி உருட்டி உருட்டி வச்சுருப்பாங்க. அது என்ன மீட்டுன்னு தெரியல. சிக்கன் விங்ஸு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே லெக் பீஸ் தனியாக, விங்ஸ் தனியாக, அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க.
இதெல்லாம் என்ன மீட்டுன்னு தெரியல. ஃபிஷ்ஷு பாருங்கள் எப்படி ஃப்ரோசன் பண்ணி எவ்வளோ பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஆனால் இதுதான் எப்பவுமே எல்லாருமே சாப்பிட்றாங்க. நம்ம மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததாக சாப்பிட்ணுன்ட்டாலாம் இல்லை. இங்கே பாருங்கள் ஸ்விட்டு உங்களுக்கு தெரியுதா. இதெல்லாம் பாருங்கள் கருவாடு. கருவாடையும் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. எதுக்கு அப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம நெத்திலி கருவாடு மாதிரி கூட குட்டி குட்டியாக கருவாடு, ப்ரான் கருவாடு கூட இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இதுதான் ப்ரானு. அப்புறம் மீன் ஸ்லைஸ் பண்ணி கருவாடு. அப்புறம் இது ஸ்குவிட்டா என்னன்னு தெரியல, அது கூட கருவாடு பண்ணி வச்சுருக்குறாங்க. சுகர் எடுத்துக்கலாம். சுகர் நம்மளுக்கு தேவைப்படும். நாம பில் போட போயிடலாங்க. ஹாய் sao hôm nay nói hơn mới về má ơi mấy bốn đứa nó có ấy rồi cũng phải về thôi về nên mà happy new year còn cô có lấy mấy hộp ở trong kệ á nãy nằm shopping முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க எங்க அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து பப்பாளி செடி உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க. இந்த தென்னமரம் சைஸ்க்கே போயிருச்சு, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நம்ம லைப்ரரிக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து லைப்ரரி செட்டப்புங்க. குட்டியாக தான் இருக்கும், ஆனால் வந்து குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய வாலிங்க கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா வீட்டுக்கு வரவே மாட்டார், அந்தளவுக்கு அடம் முடிச்சே இருப்பான். உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் இருக்குது எப்படிலாம் வச்சுருக்குறாங்கன்னு காமிக்கிறேன். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இங்கே மாதிரி ஒரு குட்டி ஒரு டஸ்ட்பினும் ஷூ ரேக்கும் வச்சுருக்குறாங்க. அது கூடவே வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் போர்ட்ரேட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்குங்கல்ல. ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனதே வந்து இந்த போர்ட்ரேட்னால தான், எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குல்ல. அப்புறம் வந்து கீழே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு கபோர்டு வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் காமிக்ஸு, புக்ஸு, ஸ்டோரி, நாவல்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் எதுவுமே நம்ம படிக்க முடியாது, எல்லாமே வந்து வியட்நாமீஸ் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஒன்று ரெண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஆறு புக்கு வந்து இங்கிலீஷில் இருக்குங்க. இது எல்லாமே வந்து காமிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த போர்ட்ரேட் இந்த பிக்சர் பார்த்தா எனக்கு ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் அந்த படம் பிக்சர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்னென்னு தெரியல, எல்லாமே வியட்நாமீஸ் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஒன்று ரெண்டு புக்கு வந்து அந்த பாப்அப் புக் மாதிரியெல்லாம் இருக்குங்க. அது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் கிரிக்கெட் இருப்பாங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா குட்டீஸ் பார்ப்பாங்க. நல்லா ரெண்டு மூணு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பார்க்குறக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. பிக்சர்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி புக் இருக்கு. அடுத்தது வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் ஒட்டுற மாதிரி இந்த கார்டு தனித்தனியே கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கார்ட்ஸ் எல்லாம் எதையுமே எதையுமே காணும், இல்லை பிச்சுட்டாங்க போல. எல்லாமே வியட்நாமீஸ் புக் மாதிரி தான் இருக்குது. இந்த புக்கு தான் வந்து நான் சொன்னேங்க, பாப்ப புக் மாதிரி சொன்னேன். இது வந்து வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா வந்து இப்போ சைக்கிள் இருக்குன்னா சைக்கிள் கூட இந்த மாதிரி ஒரு பேஜ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அட்டை மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதை வந்து யார் இன்வென்ட் பண்ணால் அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் போல். இல்லை வியட்நாமீஸ் லாங்குவேஜில் தான் இருக்குது என்னென்னு தெரியல. இது வந்து போட் அப்படின்னா வந்து போட்டோட மெசேஜ், அது யார் இன்வென்ட் பண்ணால் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து குதிரை வண்டி, குதிரை வண்டிக்குள்ள ஒரு மெசேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்த பேஜில் இந்த மாதிரிலாம் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து வாங்கி கொடுத்தோம்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க, படிக்கிறாங்களோ இல்லையோ பார்ப்பாங்க. பார்த்தாவே போதில்ல இந்த வயசுக்கு. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டாக என்னென்னு தெரியல. இங்கே பாருங்கள் இதில் கீழே விழுந்து கிடக்கு. கீழே கிட்டவே வந்து ஒரு டிஷ்யூ அப்புறம் மாஸ்க் கூட வச்சுருக்குறாங்க. என்ன அவருக்கு இதுதான் பொழுதுபோக்கு. எங்கள் புக்கை வந்து எடுத்து கலர் பண்ணுவான், கொஞ்சம் கிறுக்குவான், மற்றபடிக்கு கலர் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருவான், இல்லைன்னா இந்த மாதிரி விளையாடுறக்க ஆரம்பிச்சிருவான். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வாட்ச்மேனு சும்மா சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டே இருப்பார். இத்வி என்ன பண்ணுற, என்ன பண்ணுற, மம்மம் செய்கிறியா, க்ரையான்ஸில் மம்மம் செய்கிறியா, என்ன காய் மம்மம், ப்ரக்கோலியா, பாத்தியா, தோசையா, அம்மாவுக்கு ஒரு தோசை, அம்மாவுக்கு போது 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 பிஞ்சிரு, அப்போ நாளைக்கு வந்து விளையாட முடியாது. அடுத்ததாக வந்து கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள் அன்னாசி மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து என்னன்னு தெரியல. மேலே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கூடவே வந்து மணி பிளான்ஸு.
மணி பிளான்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எங்கெங்கெல்லாம் மணி பிளான்ஸ் இருக்கோ அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா மாறி இருங்க. எனக்கு மணி பிளான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். இங்கேயும் வந்து வச்சுருக்குறாங்க, குட்டி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்கிங் ஏரியா வெளியே, நல்லா வெண்டிலேஷனாக சூப்பராக இருக்குங்க, பிரைட்டாக இருக்கும். இது வந்து சும்மா ஒரு ஹால் மாதிரி தான் இருந்துச்சு, ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து இப்போது டிஓஎம் மாதிரி பண்ணி லைப்ரரியாக செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டயர்ஸ் எல்லாமே வந்து இவங்களாக ரெடி பண்ணது தான், டயர்ஸை கட் பண்ணி அது கலர் பண்ணி வச்சுருக்குறாங்க. சிம்பிளாக சூப்பராக இருக்குங்க லைப்ரரி. ஆனால் அது புக்ஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் புக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இந்த டயர் பாருங்கள், உள்ளே வந்து உட்கார மாதிரி சீட்டிங் டயர் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த செலவும் இல்லை, நீட்டாக பண்ணிடலாம். இந்த டயர்ஸ் எல்லாம் வந்து கலர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்த்து கோர்த்து வச்சுருக்குறாங்க, வந்து நகரக்கூடாது இல்லை மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஐடியா. எங்கள் ஆள் புக்கை தான் தேடுவார், எந்த புக் பிடிக்குதோ இல்லையோ ஃபஸ்ட்டு போய் க்ரையான்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. தாங்க எடுத்து தாங்க எடுத்து தாங்க தாங்க தேங்க்யூ தேங்க்யூ தாங்க தேங்க்யூ. இதுதான் வந்து ஹோல் லைப்ரரி செட்டப்புங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய புக்ஸ் எல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஆனால் குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நித்வி ஹாய், யார் இது? பாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேக்குறியா? மாமம் சாப்பிட்டீங்களா? அவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் கூட வந்து லைப்ரரி அப்புறம் ஷாப்பிங்கு கரும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.